உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம் தருமபுரியை பொறுத்தவரையில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தடங்கம் பே சுப்பிரமணி நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் தடங்கம் சுப்பிரமணி சார் தருமபுரிக்கு திரு தடங்கம் பே சுப்பிரமணி என்னென்ன செய்திருக்கிறார் இந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் நான் அன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் இருந்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்து இந்த தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு தருமபுரி தொகுதியினுடைய மக்கள் என் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வைத்து எனக்கு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் என்று பார்க்கும்பொழுது திராட முன்னேற்றக் காலத்துடைய தலைவர் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே தோல்வியை விட்டோம் அந்த இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக அரசான எடப்பாடி அரசானது அந்த அம்மையார் இருந்தாங்க அம்மையார் இருந்த பிறகு இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து வருகிறார்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு தொகுதிக்கு கூடுமான வரையில் எங்களால் முடிந்த பணிகள் அதிகமாக செய்ய முடியவில்லை ஆரம்பத்தில் வந்து ரெண்டரை கோடி ரூபாய் கொடுத்தார்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி என்று அதே ஆங்கே கே குக்க கிராமங்களில் வந்து சாலை வசதி சாக்கடை வசதிகள் பொதுவாக சொல்ல வேண்டும்னா ரெண்டு வருஷம் வந்து பருவமழை பெய்யல அந்த வகையில் ஆங்காங்கே கிராமப்புறத்தில் குடிநீர் பிரச்சனை இருந்தது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்த தான் அந்த உகனுக்கள் குடிநீர் திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் அந்த வகையில் குடித நிதி ஒதுக்கணும் அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் ஆங்காங்கே சாக்கடை வசதிகள் காங்கிரீட் சாலைகள் இது போன்ற இதை வந்து இந்த நாலரை ஆண்டு காலம் செய்திருக்கிறோம் இந்த ஆண்டு பொறுத்தவரையில் மூணு கோடி ரூபாய் வர வேண்டியது இந்த நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் என்ற தொற்று வைரஸ் ஒரு பரவி கொண்டு இருக்கிற வேலையில் இன்றைக்கு ஒரு கோடி ரூபாயை அந்த கொரோனாவுக்காக ஒதுக்கிவிட்டார்கள் இந்த இரண்டு கோடி ரூபாயை வைத்து இன்றைக்கு இந்த ஆண்டில் அதிகப்படியான பணிகள் செய்யவில்லை இன்றைக்கு மக்கள் வந்து அதிகமாக இந்த ஆட்சி மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் காரணம் மக்கள் மீது அக்கறையில்லாத ஒரு அரசாக இருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த கொரோனா என்ற தொற்று வைரஸ் இன்றைக்கு பரவி இருக்கிற வேலை சட்டமன்றத்திலே வந்து எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் கோரிக்கையாக வைத்தார்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் தொகுதிக்கு அனுப்பினால்தான் இன்றைக்கு அந்த பகுதிக்கு சென்று அவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களால் உதவி செய்ய வேண்டும் சட்டமன்றத்தை உடனே நிறுத்துங்கள் சொன்னார்கள் ஆனால் முதல்வர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சரவர்களும் இன்னும் பத்து நாட்களிலே அந்த நோயானது நின்றுவிடும் சொன்னார்கள் ஆனால் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது அந்த வகையில் தான் எங்களுடைய கழகத்திற்கு எல்லாம் உடனடியாக எங்களை எல்லாம் தொகுதிக்கு அனுப்பி ஒன்றிணைவோம் வாம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் அந்த பாதி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்த ஏறத்தால் இந்த தருமபுரி தொகுதியில் மட்டும் நான் ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் இது போன்ற உணவுப் பொருட்களை வழங்கினோம் மருத்துவ உதவி கேட்டு வந்தவர்களுக்கும் மருத்துவ உதவி செஞ்சோம் அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் வந்து எப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் வரும் தேர்தல் வரும் என்று எஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் கழகத் தலைவர் அவர் மீது வைத்திருக்கிற ஒரு பற்று உதாரணமாக சொல்ல வேண்டுமென்னால் கழகத் தலைவர் அவர் சொல்வார் தலைவர் தளபதி இடத்திலே சொன்னது வந்து தம்பி இடத்திலே பிடித்தது எனக்கு உழைப்பு உழைப்பு என்று சொன்னார் அந்த உழைப்பு வந்து எந்த அளவுக்கு மூன்று முறை சொன்னாரோ அதைவிட பன்முடகு இன்றைக்கு கழகத் தலைவரை காட்டிலும் முத்தமிழ டாக்டர் காட்டிலும் இன்றைக்கு தளபதி வந்து அதிகமாக இந்த மக்கள் மீது எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய பணியிலே இன்றைக்கு கழகத் தலைவர் அக்கறை காட்டி வருகிறார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் முதலிலே போய் நின்று ஆளுங்கட்சி முதலமைச்சர் செல்கிறார்கள் இல்லையோ இன்றைக்கு அமைச்சர் போய் சென்று அந்த பாதிக்கப்பட்ட காவிரி பிரச்சனை முல்லை பிரச்சனை ஆகட்டும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும் நீட் தேர்வு பிரச்சனையாகட்டும் விவசாய பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு முதலிலே கொடுக்க தலைவராக இன்றைக்கு கழகத் தலைவர் விளைந்து வருகிறார் கண்டிப்பாக கழகத் தலைவர் தான் வருகின்ற பொது தேர்தலில் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் தருமபுரி நாடாளுமன்றத்தினர் டாக்டர் செந்தில்குமார் உட்பட நீங்க எல்லாருமே இந்த விடியல் விடியலை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கீங்க அங்கே மக்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு சார் கடந்த வாரம் தான் எங்களுடைய மாவட்டத்திற்கு கழகத் தலைவர் அவர்கள் இந்த விடிலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற பரப்புரையை வந்து அறிமுகப்படுத்தி அந்த வகையிலே இளைஞர் செயலாளராக இருந்து கொடுக்க அன்புக்குரிய உதயா அவர்களும் மாநிலனுடைய குழு துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் அதே போன்று இன்றைக்கு இருபது தலைவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற பரப்புரையில் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு மாவட்டத்திற்கு இந்த மாவட்ட தொகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களை கழகத் தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் குறிப்பாக அந்த மூணு தொகுதியில் தான் பார்த்து நிற்கிறேன் இன்னும் இரண்டு தொகுதி பார்க்க வேண்டியிருக்குது அந்த விடியலை நோக்கி பயணத்திலும் போது மக்கள் இருக்கின்ற எழுச்சியை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி மீது இருக்கின்ற ஒரு வெறுப்பின் காரணமாக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் நல்லதை செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே செல்லும் இடமெல்லாம் எல்லாம் பல கோரிக்கை வைத்தார்கள் குறிப்பாக வந்து நம்ம மைக் கொடுத்து அந்த கிராம சபை கூட்டம் வந்து நடத்துவோங்க அந்த கூட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களிடத்தில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்கும்போது சொல்லுவாங்க கழக ஆட்சியில் வந்து கழக தலைவர் அவர்கள் குறிப்பாக அந்த மகளிருக்கென்று ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கால் வலிக்க வந்து அந்த கடன் சான்றிதழை கொடுத்தார்கள் இன்றைக்கு அதை கட்ட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் கழக ஆட்சியில் கொடுத்தது போல் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அந்த கு குழுக்களுக்கெல்லாம் இல்லை அதே போல் இந்த ம முதியோர்களுக்கு அறுபது வயதை கடந்தவர்களுக்கு ஆண் பெண் வாரிசு இருந்தாலும் அவர்கள் வந்து ரொம்ப என்ற எண்ணத்திலே கழகத் தலைவர்களும் முதியோர் முதியோர் உதவித்தொகை என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதை நிறுத்தி விட்டார்கள் இப்படி எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு அடுக்கி கொண்டு போகலாம் குறிப்பாக வந்து இந்த மாவட்டத்தில் வந்து எட்டு வழிச்சாலை வந்து சென்னையிலேருந்து சேலம் போகிற அந்த இதில் வந்து விவசாயிகள் நிறைய இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அந்த விடியலை நோக்கி பயன்படுத்தும் போதும் அதிகாரி பெற்று என்ற கிராமத்தில் வந்து நாங்கள் அந்த எட்டு வழிச்சாலை பாதிக்கப்பட்டுகின்ற அந்த விவசாயிகளையெல்லாம் எல்லாம் அழைத்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னைக்கு என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார்கள் எத்தனையோ பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு மத்தியில் இருக்கின்ற மோடி இன்றைக்கு இந்த வேளாண் சட்டன்ற ஒரு அந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் விவசாயிக்கு பாதிருக்கிறார்கள் அதே போல் தான் இந்த சாலை நாங்கள் கேட்கவே இல்லை போராடவே இல்லை ரோட்டுக்கு வரவில்லை ஒன்றா இல்லை ஏன் இந்த பிரதமரும் அதுக்கு துணை போகின்ற எடப்பாடியும் இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த எட்டு விலை சாலை கொண்டு வருகிறார்கள் இது கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் நானும் அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறோம் விரைவில் வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சராக வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது இந்த எட்டு விளைச்சாலை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பா பாதையை வந்து தலைவர் அவர்கள் தடுத்து நிறுத்திடுவார்கள் அதை நீங்கள் தைரியமாக இருங்க சொல்லுவது வாக்குறுதி கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சி பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி மீது வெறுப்பு தலைவர் முதலமைச்சராக வரும்னு இருக்கிறார் அத்துடன் வந்து கழகத் தலைவர் அவரும் பொதுக்குழுவில் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அறிவித்தார் எல்லோரும் நம்முடும் என்ற அந்த புதிய உறுப்பினர் சேர்க்கையை வந்து அறிவித்தார் அந்த அறிவித்த நாளிலிருந்து இந்த தேதியில் வரையில் இருபத்தஞ்சு மக்கள் இன்றைக்கு அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த இருபத்தஞ்சி லட்சம் பேரில் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் முப்பத்தைந்து வயது வந்து உட்பட்டவர்தான் வந்திருக்கிறார்கள் அது ஏன் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் வருகிறார்கள் என்றால் படித்த மாணவர்கள் இன்றைக்கு படித்துவிட்டு வேலை இல்லாத இருக்கிறார்கள் அண்டை மாநிலம் கேரளா கர்நாடகா போன்ற வெளிமாநிலத்தில் செல்கிறார்கள் இந்த திமுக ஆட்சி வந்தால் தான் இன்றைக்கு தளபதி வந்தால் தான் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் வந்தால் தான் வேலை வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு மாணவிகளும் மாணவர்களும் இன்றைக்கு உற்சாகத்துடன் அதில் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வந்து கழக ஆட்சி தான் மலரும் தலைவராக தான் நாட்டுடைய முதலமைச்சர் வருவார்கள் எங்களுடைய தொகுதி பொறுத்தவரையில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் யாரை கழக தலைவர் வேட்பாளர் அறிவித்தாலும் அதற்கு இன்றைக்கு இந்த விடியலை நோக்கி பெயர் நீங்கள் கேட்டீங்களே அந்த கேள்வி செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இந்த ஆட்சி மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த எடப்பாடி இன்றைக்கு வேளாண் விவசாய சட்டத்தை மற்றும் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த டெல்லியில் இன்றைக்கு இருபத்தாறு நாட்களாக எந்த அளவுக்கு இன்றைக்கு பசி பட்டினிமாக குளிரில் இன்றைக்கு அந்த இடத்துல போராடி இருக்கிறார்கள் இது ஒன்றே போதும் இவர் விவசாயி விவசாயி என்று இன்றைக்கு நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார் கண்டிப்பாக இவர் விவசாயம் செல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் துரத்தி அடிப்பார்கள் மூன்றாவது அணின்னு இந்த ரஜினி கமலஹாசன் அவெல்லாம் வராங்க எப்படி இங்கே தருமபுரி தொகுதிய மக்கள் அவங்கள பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாங்க இங்கே களம் அவங்களுக்கெல்லாம் எடுப்படுமா இது தலைப்புச் செய்தியாகவே கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டும் ரஜினி வருகிறார் ரஜினி வருகிறார் ரஜினி அரசியலுக்கு வருகிறார் என்று பத்திரிகை செயலும் தொலைக்காட்சி செயலும் வந்து கொண்டே இருந்தது இப்போவும் வந்து விரைவில் தேதி அறிவிக்கிறார் அந்த கட்சியுடைய பெயரை அறிவிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினி வந்தாலும் சரி கமல் வந்தாலும் சரி எத்தனை திரைப்பட நடிகர் வந்தாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆள் ஆக முடியாது ஜெயலலிதா ஆக முடியாது எந்த நடிகர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எடுபடாது கலகாட்சி தான் மலரும் கழகத்துடைய தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரியான தலைவர் தான் அந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்கு இன்றைக்கு நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய தொகுதியைச் சேர்ந்த மக்களும் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றி